ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிசீஸ் வேர்ல் நிசிஸ் வேல்லில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மகாபலிபுரத்தில் இருக்கிற சீசல் தான் நான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சீசல் மியூசியம் எங்கே இருக்குன்னா மகாபலிபுரம் ஐந்து ரதத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இங்கே வந்து நம்மளுக்கு நிறைய நிறைய சுற்றி பார்க்க வேண்டிய ப்ளேஸஸ் இருக்குது கண்டிப்பாக உங்கள் கிட்ஸை கூப்பிட்டு போய் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இதுதான் டிக்கெட் கவுண்டர் பர் பர்சனுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் பேர் மியூசியம் சீசல் மியூசியம் மாமல்லா ஃபிஷ் ஆக்வேரியம் அதுக்கப்புறம் மினி ஏஷியா இதை நாளையும் நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் இங்கே வந்து டைனோ பார்க் ஒன்று வச்சுருக்காங்க ஆனால் அது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டுருக்கிறதுனால அது மட்டும் ஓப்பன் ஆகலை உங்கள் கிட்ஸை கூப்பிட்டு போய் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஸோ வாங்க நம்ம இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் அவங்க வந்து ஒரு செட்டப் வச்சுருக்காங்க அந்த ரைன் ஃபாரஸ்டில் இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப் இது இந்த செட்டப் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே இருக்கிற ஒவ்வொன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைட்ஸாக இருக்கட்டும் இந்த ஸ்டாச்சுவாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம சீ ஷெல்லில் செஞ்ச ஸ்டாச்சு தான் எல்லாம் உங்களுக்கு பார்த்தா நம்பவே முடியாது நீங்கள் போய் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ரொம்ப யூனிக்காக அவ்வளோ வேலைப்பாடுகளாக பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது அதில் இருக்க லைட்டாக இருக்கட்டும் டெக்கரேஷன் பண்ண ஒவ்வொரு ஒரு திங்ஸுமே அவங்க சின்ன சின்ன சங்கில் இருந்து செல்லு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவங்க அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாச்சு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது நம்ம அங்கே போய் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே விசிட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் இது இது எல்லா செட்டப்புமே பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிறது வந்து சீனா வால் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த செட்டப்பில் மேலே அது இருக்குது அப்புறம் இங்கே வந்து ஒரு பெரிய ஃபிஷ் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க அப்புறம் சிங்கப்பூர் அந்த லயன்ஸ் ஸ்டாச்சுவும் வச்சுருக்காங்க இந்த வாட்டரில் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரியல் ஃபிஷ்ஷுமே விட்டுருக்காங்க ஸோ கிட்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நம்ம ரெயின் ஃபாரஸ்ட்டில் எப்படி ஒரு தீம் இருக்குமோ அதே தீமில் வந்து அவ்வளோ நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணி அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கே ஸோ மேலே இருக்கிற அந்த லைட்லாம் கூட சின்ன சின்ன சங்கு அதெல்லாம் வச்சு அவங்க டெக்கரேட் பண்ணியிருக்காங்க எதுவுமே இந்த லைட்டில் வந்து வேற மாதிரியான நம்ம பார்க்கவே முடியாது ஃபுல்லாக நம்ம கலெக்ட் பண்ண ஷீ இந்த பாருங்களேன் இந்த ஷெல்லு பாருங்கள் எல்லா சங்கு எல்லாம் ஈவனாக இருக்கிற மாதிரியான சங்கு வந்து அவங்க கலெக்ட் பண்ணி அந்த லைட் வந்து அவங்க டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு ஸோ இதே மாதிரி நிறைய நிறைய அவங்க வந்து செஞ்சு வச்சுருக்காங்க இந்த பாருங்கள் இந்த லைனுமே ஃபுல்லாக வந்து சங்கு அந்த சீ ஷெல்லை வந்து எடுத்து கலெக்ட் பண்ணி அந்த மாதிரியே பண்ணி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க இது எல்லாமே சின்ன சின்ன வெரைட்டியாக இருக்கிற அந்த சங்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்துகிட்ருக்காங்க ஸோ உங்கள் கிட்ஸ்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் அவங்க வந்து பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் ஸோ நம்மளுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தாராளமாக வந்து நீங்கள் இங்கே இருக்கிற எல்லா ப்ளேஸையும் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் இங்கே பாருங்க இது வந்து பென் குயின்க்கு செட் பண்ண மாதிரியாக அழகாக செட் பண்ணியிருக்காங்க லைட் செட்டப் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே ரியலாக ஒரு பெண் குயின் இருக்கிற மாதிரி இருக்கு இங்கே பாருங்க நான் சொன்னேன் அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடி நல்லா நம்ம கிட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா ஜாலியாக அது கூட விளாடுவாங்க ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது பெண் குயினை வந்து நம்ம ரியலாகவே பார்க்குற மாதிரி இருந்துச்சு ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க எல்லா ப்ளேஸையும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த பாருங்கள் இந்த ஃப்ளவர் மாதிரி ஒரு ட்ரீ வச்சுருக்காங்கல்ல ஸோ இதுவுமே ஃபுல்லாகவே அந்த சீ ஷெல்லில் தான் பண்ணியிருக்காங்க அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக எவ்வளோ க்ரியேட்டிவாக அவங்க வந்து யோசித்து இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் எவ்வளோ நாள் இதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் ரொம்ப அழகாக இருந்தது நம்ம வந்து கடலில் வேணாம் அப்படின்ட்டு பார்த்து தூக்கி தூர போடுறதை அவங்க எடுத்து எவ்வளோ அழகாக அவங்க வந்து க்ரியேட்டிவாக திங்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ அதுக்கேற்றாப்புல அவங்க லைட் செட்டிங்ஸ்லாம் பண்ணி ரொம்ப பார்க்குறதுக்கு பக்காவாக ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த சிங்கப்பூரில் இருக்கிற அந்த லயன் ஸ்டாச்சுவே மாதிரி அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க அப்புறம் இது வந்து ஒரு எலிஃபெண்ட் ஸ்டாச்சு அப்படியே ஒரு ரியல் எலிஃபெண்ட் அப்படியே அதில் ஒட்டி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிஷ்ஷு அந்த மாதிரி சீ அனிமல்ஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி செட்டப்பும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஒரு இடத்துலையுமே அந்த சீ அனிமல்ஸோட எல்லா பிக்சர்ஸும் அவங்க வரைஞ்சி வச்சுருக்காங்க நார்மலாக நீங்கள் வாக் பண்ணுற பிளேஸாக இருக்கட்டும் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகும்போது இருந்து எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து அந்த சீ அனிமல்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணி ட்ரா பண்ணி வச்சுருந்தாங்க சிமெண்ட் ஒர்க்கில் கூட அந்த மாதிரி பண்ணி அதெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது அப்புறம் இந்த பாருங்கள் இது ஹாப்பி டேன்னு இருக்குதுல்ல இந்த ஃப்ளவர்ஸுமே ஃபுல்லாகவே அந்த ஷெல்லில் தான் அவங்க ரெடி பண்ணது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு ஒரு லைட் லேம்ப்லாம் வச்சு செட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அது பாருங்களேன் ஒரு லைட் லேம்ப் நம்ம செட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்புறம் ரெண்டு சீஹாஸும் அவங்க வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த மியூசியம் அப்படின்னு சொல்லி அது உள்ளேயே இருக்க அந்த சீனா வால் இருக்கல அது உள்ள கீழே வச்சிருக்காங்க இதில் வந்து நம்ம பார்க்காத ஸ்டோன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அழகாக வந்து சோபீஸை தான் வந்து எடுத்து வச்சுருக்காங்க கலர் மினரல் ரெயின்போ அப்படின்னு போட்டிருக்காங்க இதில் வந்து நம்ம நிறைய ஸ்டோன் வந்து நம்மளுக்கு நேமே தெரியாது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பட் அவங்க நேம் மட்டும் எழுதி வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் பட் அவங்க செஞ்சு வச்சுருந்த செட்டப் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது நீங்களே பாருங்கள் நிறைய வந்து நம்ம ஷோகேஸ்க்கு ரெடி பண்ணுற மாதிரி அதில் வச்சு அதில் லைட் செட்டிங்ஸோட அந்த ஸ்டோன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக எடுத்து க்ரியேட்டிவாக எடுத்து வச்சுருக்காங்க ஸோ நல்ல கிளிட்டரிங்காக இருக்கிற இந்த பிளாக் ஸ்டோன் இதோட நேம் எல்லாமே ஒரு போர்டில் வந்து போட்டிருக்காங்க பட் இந்த ஸ்டோன்க்கு கீழே அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணலை அப்புறம் இந்த பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஸ்டோன்ஸ் வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இயரிங்ஸ் ப்ரேஸில் இந்த மாதிரி இப்போ வந்து செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஸ்டோன் தான் நினைக்கிறேன் இது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் ஸோ அவங்க பாருங்கள் சின்ன இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவங்க அழகாக அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இந்த போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ராக் ஸ்டோன்ஸ் அந்த ஸ்டோன்ஸோட நேம் எல்லாமே அவங்க வந்து நீட்டாக மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இதை பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் உங்கள் கிட்ஸுக்கும் நீங்கள் வந்து சொல்லி கொடுக்கலாம் இந்தந்த ராக் வந்து இந்த நேமில் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி அவங்க எல்லா ஸ்டோன்ஸோட நேமையும் வந்து அதில் வந்து க்ளீன் அண்ட் கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பார்த்துட்டு நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த சீன வால் வந்து நம்ம ஏறி போகலாம் மேலே பார்த்து ஃபுல் வியூது நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ நம்ம ஃபோட்டோ ஷூட் அப்படிலாம் எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக இங்கே வந்து எடுக்கலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ ஓவரால் வியூலாம் பாருங்கள் மேலே இருக்கிற அந்த டெக்கரேஷன் லைட் முத கொண்டு அவங்க வந்து அந்த ஷெல்ஸில் தான் ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த ஹேங் பண்ணுறது எல்லாமே பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்புறமா கொஞ்சம் ரியல் பிளான்ஸ் வச்சும் அவங்க டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க உங்களுக்கும் இந்த பிளேஸ் எல்லாம் பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் உங்கள் கிட்ஸையும் கூட்டு வந்து நீங்களும் ஒரு நாள் என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ